ஓ பன்னீர்செல்வத்தை கொலை செய்ய முயற்சி, எடப்பாடி மீது திடீர் வழக்கு பதிவு, உச்சக்கட்ட பரபரப்பில் அதிமுக. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுகவில் ஒரு வழியாக அதிகார மோதல்கள் முடிவுக்கு வந்திருந்தாலும் மழை விட்டாலும் தூறல் விடவில்லை என்பது போல பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகும் பெரும் பரபரப்பு இருந்து வருகிறது. அந்த வகையில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை வானகரம் புறப்பட்ட அதே நேரத்தில் தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அதிமுக தலைமையலுவலகம் நோக்கி தனது தொண்டர்களுடன் படையெடுத்தார். இதனால் திடீர் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் வருவதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அவர் வருவதை தடுப்பதற்காக சென்னை ராயப்பேட்டை பகுதியில் அவ்வை சண்முகம் சாலையில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை முற்றுகையிட்டனர். சென்னை நகரின் மிக முக்கிய பகுதியான ராயப்பேட்டை பகுதி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நேற்று ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தகராறு செய்ததால் கலவரம் உண்டானது. இருதரப்பினரும் கற்கள் மற்றும் கட்டைகளால் மாறி மாறி தாக்கி கொண்ட நிலையில் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களின் கார்களை அடித்து நொறுக்கியதோடு தொண்டர்களையும் விரட்டி அடித்தனர். இதையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தின் முன்பக்க கேட் மற்றும் கதவு உடைக்கப்பட்டு தொண்டர்கள் உள்ளே புகுந்த நிலையில் அங்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா வழக்கமாக தொண்டர்களை சந்திக்கும் பால்களில் நின்று உற்சாகமாக தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் ஓபிஎஸ். தொடர்ந்து அங்கேயே இருந்து பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்து கொண்டிருந்த நிலையில் அதிமுக அலுவலகத்தில் இருந்த முக்கிய கோப்புகள் ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டது. இது தொடர்பாக எடப்பாடி தரப்பு புகார் அளித்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் மேலும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் அலுவலகத்தினை பூட்டி சீல் வைக்க உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்து அதிகாரிகள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பூட்டி சீல் வைத்ததோடு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். இதனிடையே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிரட்டல்கள் வருவதாகவும் அவரது பாதுகாப்பினை அதிகரிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் தடுக்க இருதரப்பினர் வீடுகளிலும் பாதுகாப்பினை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வழக்கமாக 5 ஆயுதப்படை காவலர்கள் பணியில் இருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாக 15 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு இருமடங்காக அதிகரிக்கப்பட்டு தற்போது 30 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஓ பன்னீர்செல்வத்தின் சந்திக்க வருபவர்கள் பலத்த சோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இதற்கு முக்கிய காரணம் நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வெளியே கத்தி கட்டைகளை வைத்து கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். தொண்டர்கள் அவ்வளவு பேர் இருந்தும் இந்த செயல் நடந்ததால் ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் வீட்டிற்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது கொலை வழக்கு பதியப்பட்டுள்ளது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓபிஎஸ் உயிருக்கு ஆபத்து, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.